ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வாய்ஸ் ஆஃப் விகேவி. நான் உங்கள் விஷால்குமார். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் செகண்ட் தேர்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆர்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்க்க போகிறோம், அதே மாதிரி செகண்ட் தேர்ட் ஃபைனல் இயருக்கும் எப்போன்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேறு என்ன சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுனாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ வந்து செகண்ட் தேர்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் சொல்லியிருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கே எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே செகண்ட் இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிசம்பர் லாஸ்ட் தான் உங்களுக்கான எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தடவை எப்படி எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் அண்ட் ஃபைனல் இயருக்கு ஒரு டைமும், செகண்ட் இயருக்கு ஒரு டைமும், ஃபஸ்ட் இயருக்கு ஒரு டைமும் எக்ஸாம் வந்து மாறி மாறி வைக்க போகிறாங்க. ஸோ செகண்ட் இயருக்கு மட்டும் டிசம்பர் எண்டிங்கில் வைக்கிறாங்க, தேர்ட் அண்ட் ஃபைனல் இயருக்கு வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கே வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த தடவை அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் காலேஜ்க்கு எக்ஸாம் எல்லாமே ஷெடியூல் மாற்றி மாற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுவே ஃபஸ்ட் இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் இயர்க்கான எக்ஸாம் டேட்டே வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் 2023 அப்போ தான் ஃபஸ்ட் இயர்க்கான ஆர்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து ஜான்வரி அல்லது பிப்ரவரியில் ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை காலேஜை வந்து நவம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கான எக்ஸாம் டேட்ஸ் வந்து ரொம்பவே தள்ளி போயிருக்கு. ஸோ வந்து மார்ச் ஏப்ரலில் தான் வைக்கிறதுனால உங்களுக்கான லீவ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லீவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொங்கல் அண்ட் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் தான் லீவ் விட போகிறாங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் காலேஜஸ்க்கு. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு லீவ் பெருசாக சாட்டர்டே கூட லீவ் இல்லாமல் வைக்க போகிறாங்களாம் காலேஜஸ். ஸோ இதுவே மார்ச் ஏப்ரலில் அவங்களுக்கான எக்ஸாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த செமஸ்டர், அதாவது ஈவன் செமஸ்டர் வந்து ஆகஸ்ட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு சாட்டர்டே வந்து லீவே கிடையாது, ஒன்லி செகண்ட் சாட்டர்டே மட்டும் லீவ் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கூட லீவ் விடாமல் போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லீவுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு நாள் தான் லீவ் விடவே போகிறாங்க. ஸோ உங்களுக்கான லாங் லீவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் செமஸ்டருக்கு வந்து வெறும் கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கலுக்கு மட்டும் தான் லீவ் விட போகிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் இயர் எடுத்த வரைக்கும் ஆர்ட் செமஸ்டரில் மட்டும் தான் இந்த ரெண்டு லாங் லீவ் இருக்குது. இதுவே ஈவன் செமஸ்டருக்கு வந்து லீவ் சுத்தமாகவே கிடையாது, ஒன்லி சாட்டர்டே ஆர் சண்டே மட்டும் தான் லீவ் இருக்குது. அதுவும் சாட்டர்டே வந்து கம்பல்சரியாக காலேஜ் வரணும்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆர்ட் செமஸ்டருக்கான லீவ் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 5 to 6 days மட்டும் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீக்கே வந்து உங்களுக்கான ஈவன் செமஸ்டருக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிரேக்கிங் நியூஸ். ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ்க்கு லீவே கிடையாது. ஸோ வந்து லீவ் இப்போ இருக்கிற லீவ் மட்டும்தான். ஸோ சாட்டர்டே கூட லீவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் இவ்வளோ டைட்டாக ஷெடியூல் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் தவிர மற்ற எல்லா இயருக்கும் டிசம்பர்லேயே வந்து ஆர்ட் செமஸ்டர் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் வந்து மேலே வந்து ஈவன் செமஸ்டரும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைட் ஷெடியூல் போட்டால் தான் நெக்ஸ்ட் இயரில் வந்து இவங்க எல்லாருக்குமே கம்பைன் பண்ணுற மாதிரி வைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைட் ஷெடியூல் போட்டிருக்காங்களாம். ஸோ இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லீவை பற்றி பெருசாக வரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு வந்து லீவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இந்த வர டைட் ஷெடியூல் போட்டிருக்கனால உங்களுக்கு லீவ் வந்து ரொம்பவே கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வர பிரேக்கிங் நியூஸாக சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.